நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கியுள்ளது. நாட்டில் போலியோ இல்லாத நிலையை நீட்டிக்க செய்ய ஆண்டுதோறும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. இதன்படி இந்த ஆண்டிற்கான முகாமை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராம்நாத் கோவிந்தும் அவரது மனைவி சவிதா கோவிந்தும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்குவதற்கு முன்பாக உலகளவில் பதிவான போலியோ பாதிப்புகளில் 60% அளவிற்கு இந்தியாவில் ஏற்பட்டதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக போலியோ இல்லாத நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று காலை 7 மணி முதல் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் 17 கோடி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கும் பணியில் 24 லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவை மையங்கள், பள்ளிகள், பொதுமக்கள் கூடும் இடங்கள் என 43,051 மையங்களில் சொட்டு மருந்து போடப்படுகிறது. மாலை 5 மணி வரை 5 வயதிற்குட்பட்ட 70,26,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து அளிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சொட்டு மருந்து மையங்களில் குழந்தைகளுடன் தலா ஒருவர் மட்டுமே செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 17வது ஆண்டாக போலியோ இல்லாத நிலையை தமிழகம் எட்டியுள்ளதாகவும் தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.